உங்கள் அனைவருக்கும் என் பணிவான கனிவான தாழ்மையான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக உங்க குழந்தைகளுக்கு நல்லா கவனிங்க. உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு அதுக்கும் ஒரு செய்தி இருக்குது. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, இடையிலே நிறுத்திட்டு போயிடாதீங்க. ஏனென்றால் இது உங்க குழந்தைகளுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ரெண்டுக்கும் நான் ஒரு ரெண்டுக்குமே ஒவ்வொரு தனித்தனி செய்தி நல்ல செய்தியா வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். நம்ம செய்திக்கு உள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்ல ஒரு தடவை கிளிக் பண்ணிருங்க, சரியா? அப்புறம் ஆன்லைன்ல சோசியல் மீடியா மூலமா இந்த வெப்சைட்டை, இந்த வீடியோ ஃபுட்டேஜ, என்னுடைய வீடியோ ஃபுட்டேஜை நீங்க தயவுசெய்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அனைவருக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும். அதாவது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இது என்னன்னா, உங்க குழந்தைகள் சாப்பிடாமல் சாப்பிடறதுக்கு அடமன் தான். உங்க குழந்தைகள் சாப்பிடாமல் போனால் என்ன செய்யணும்? நீங்க அடிக்க வழக்கமா சில பெற்றோர்கள் அடிச்சிருவாங்க, அதை செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கு சாப்பிடாம இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், என்னென்ன உணவுகளை நாம் அவர்களுக்கு கொடுக்கணும், எப்படி அவர்கள் தன்னார்வத்துடன் சாப்பிட வைக்கிறாங்கிறது தான் இப்ப நான் வேகமா சொல்லி முடிக்க போறேன். தெளிவான ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. அதாவது எப்போதும் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தவே கூடாது. குறிப்பாக அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சாப்பிட சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க வலுக்கட்டாயமா ஊட்டி விட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை முறை பார்த்திருப்பீங்க, என்ன செய்யும் குழந்தைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலுக்கட்டாயமாக அடிச்சு அளவச்சு சாப்பாடு ஊட்டினோம்னா என்ன செய்யும்? சாப்பிட்டதெல்லாம் வாந்தி பண்ணிடும். ஆமா, இதை நம்ம அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. அதனால தயவுசெய்து கட்டாயப்படுத்தாதீங்க, அடிக்காதீங்க. குழந்தைகளுடைய உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகளை முதலில் நீங்கள், அதாவது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களாய் நீங்கள் உங்க குழந்தைகளுக்கு முன்னால சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும் தெரியுமா? ரொம்ப ரசிச்சு ருசிச்சு, நீ ரொம்ப டேஸ்டா இருக்க, இது நல்லா இருக்கு, இது அப்படி இருக்குன்னு ஏதாவது குழந்தைகளுக்கு முன்னால சொல்லி நீங்க அப்படி சாப்பிடும்போது குழந்தைகளை ஈஸியா ஏமாத்திடலாம் தெரியுமா? அப்ப அதுகளுக்கு மனசுல என்ன பதியணும்? அது ரொம்ப ருசியா இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, இது அப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எண்ணம் உருவாயிடும். அந்த ஆர்வத்தோடு அவங்க என்ன செய்வாங்க? நீங்க கொடுக்கற சாப்பாடை சாப்பிடுவாங்க. இப்படி அவங்க ஆர்வத்தை உருவாக்கி நம்ம சாப்பிட வைக்கிறது தான் ஒரு சரியான வழியே ஒழிய, மற்றபடி அவங்க கட்டாயப்படுத்தவோ அடித்து துன்புறுத்தவோ கூடாது. இப்ப மேற்கொண்டு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல சத்தான உணவு வகைகள் ஒரு நாளே நாளை பத்தி சொல்றேன். குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவு நான் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நான்கு உணவு வகைகளை பற்றி சொல்கிறேன், அதை கவனமா கேளுங்க. அதை உங்க குழந்தைகளுக்கு தயவுசெய்து தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க. இந்த உணவு வகைகளை அவர்கள் பழகின பின்பு அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு அதிகமான சத்தான உணவுகளை நாம் மேற்கொண்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சொல்லணும்னா நம்ம லென்டில்ஸ் தான் வருது லிஸ்ட்ல. லென்டில்ஸ் என்ன? பருப்பு வகைகள், பருப்பு உணவுகள். பருப்பு உணவுகள்னா நம்ம வீட்டில் சமைக்கிறது தான். என்ன பருப்பு? தோரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலை பருப்பு, மொச்சை, எல்லாமே அந்த பருப்பு வகைகள் வரும்போது இது எல்லாமே குழந்தைகளுடைய உடல் நலனுக்கு ஏற்றது, மிகவும் சத்தான விஷயம். அதனாலதான் குழந்தைகளுக்குலாம் என்ன அநேகமா எல்லா வீட்டிலயும் என்ன ஊட்டுவாங்க, ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல் கொடுக்க குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான உணவு என்ன தெரியுமா? பருப்பு சோறு. நல்லா பருப்பை கடைஞ்சி சோறு வந்து நல்லா கொஞ்சம் நொசிய விட்டு, அதாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே வெந்து போக பண்ணி குழைந்த சோறு சொல்லுவாங்களே, அப்படி குழைத்து இந்த பருப்பை மசித்து ரெண்டையும் கலந்து பிசைந்து அதுல கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த மனத்தோடு சோறு விட்டுவாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் அதை ரொம்ப பிரியமா சாப்பிடும். நம்ம பிரியாணி சொல்றோம், மட்டன் பிரியாணி, அதெல்லாம் அந்த பருப்பு சோறு பக்கத்துல நிக்காதுங்க. பருப்பு சோறு, நெய்,
ஒரு ஒரே ஒரு அப்பளம் இருந்தா போதும். மத்த நான்வெஜ் எல்லாம் அந்த ருசிக்கு இந்த ருசிக்கு பக்கத்துல எதுவுமே நிக்காது. இப்படி நீங்க அந்த குழந்தைகளுக்கு ஊட்டும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவார்கள். நம்மளாம் எப்படிலாம் ஊட்டிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு, நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா பாட்ட இன்னைக்கு வரைக்கும் பாடி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சோறு ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உங்க பிள்ளைகள் புஷ்டியாக வளர்வதற்கு இந்த பருப்பு சோறு உதவி செய்யும். சரி, ஒவ்வொரு நாளும் பருப்பு சோறு தான் ஊட்டணுமாங்க? இல்லை, நீங்க பால் சோறு ஊட்டலாம். பாலண்ணம்னு அதுக்கு நல்ல ஒரு தமிழ் பெயர் உண்டு. பால் சோறு ஊட்டும் போது எந்த விதமான பாதிப்பு சைடு எஃபெக்ட் ஒன்றுமே இருக்காது. குழந்தைகளுக்கு வயிற்று உபாதை எதுவுமே வராது. அப்புறம் நீங்க இதோட சேர்த்து வந்து அவித்த முட்டையை கட்டாயம் கொடுக்கலாம். அவித்த முட்டை நான்வெஜ் லிஸ்ட்ல வரவே கிடையாது, அது ஒரு தனி லிஸ்ட். அந்த அவித்த முட்டையை நீங்க கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்குது. ஆரம்பத்திலே குழந்தைகளுக்கு மாமிச உணவை கொடுக்க வேண்டாம். நீங்கள் மாமிச உணவு சாப்பிடுகிறவர்களாக இருந்தால் கூட உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாமிச உணவு கொடுத்தீங்கன்னா அவர்களை நீங்க இந்த அவர்களுக்கு இந்த சின்ன வயசுல கொடுக்கும்போது உண்டாகிற அஜீரண கோளாறு, வயிற்று வலி, வயிற்று போக்கு இவை எல்லாவற்றிலிருந்து காத்துக்கொள்ளலாம். நீங்க எதுலையும் அவசரப்படக்கூடாது. பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வ கோளாறு அதிகமா இருக்கும். என் பிள்ளை முதலையே சாப்பிட வச்சிடணும், சிக்கன் சாப்பிட வைக்கணும், மட்டன் சாப்பிட வைக்கணும், அப்படி இப்படின்னு ஆர்வ கோளாறு அது அவர்களுக்கு ஏற்றதல்ல. இதுல சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இதே ஆர்வக்கோளாறுகள் ஆர்வக்கோளாறின் நிமித்தமாக அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த டூவீலர் ஓட்ட சொல்லிக் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட வயது வருவதற்கு முன்னால காரையே ஓட்ட விடுறாங்க. இதெல்லாம் தவறு. அவங்களுக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்ப வேலை செய்யும் தெரியுமா? அவர் குறிப்பிட்ட வயது கடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்ப வேலை செய்யணும்? சரியான சமயத்துல. அதை சொல்லிட்டு இருந்தா அது கதை வேற பக்கத்துல போகணும். எதுக்கும் ஒரு எதுக்கு அரசாங்கம் வயது வரம்பு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு காரியத்துக்கும்? அதனால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம எப்பவுமே கடைபிடித்தால் ரொம்ப நல்லது. சரி, நம்ம மெயின் சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். அடுத்தாப்புல கொடுக்கக்கூடிய நல்ல சத்தான உணவு குழந்தைகளுக்கு தெரியுமா? குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களாகிய நமக்கும் கூட ரொம்ப அருமையான உணவு என்ன? நம்ம இந்தியா முழுசும் இந்த சாப்பாடு கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட், இதை விட சீப்பான ஒரு உணவு வகை கிடைக்காது. தமிழ்நாட்டிலே அதிகமா கிடைக்கும் கீரை. கீரை வகைகள் 50-60 வகைகள் இருக்குது. ஆமா, நம்ம குறிப்பிட்டு நம்ம இது வரைக்கும் என்ன ஒரு 4-5 வகைகள் சாப்பிட்டுருப்போமா? நிறைய வகைகள் இருக்குது. மருந்து மருத்துவ குணம் உள்ள கீரைகள்லாம் இருக்குது. நாங்கள் இருக்கிறது தூத்துக்குடி, நான் இருப்பது தூத்துக்குடி. இங்க எங்க கடற்கரை ஓரமாக உமரிக்கீரைன்னு ஒரு கீரை சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அநேகர். இந்த உமரிக்கீரைய வந்து உப்பே போட வேண்டாம். அத ஒரு குறிப்பிட்ட எனக்கு ரெசிபி சொல்ல தெரியல, தேங்காய் போட்டு அதை தயார் பண்ணுவாங்க. மிகவும் ருசியாக இருக்கும். அது ரொம்ப அரிதாக கிடைக்கிற ஒரு கீரை. கீரை வகைகள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது முதல்ல என்ன இருக்கிறதுல இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் வளர்வதற்கு ரொம்ப அதை உதவி செய்யும். அடுத்தாப்புல கீரைகளை நிறைய சாப்பிடும் போது அவர்கள் கண் பார்வை மேம்படும், நல்லா இருக்கும். கண் பார்வையில எந்த கோளாறும் வராது. அதனால கீரை வகைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, என்னன்னா இரவு நேரத்துல குழந்தைகள் ஆனாலும் சரி பெரியவர்கள் ஆனாலும் சரி கீரையை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதை குறித்து விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. கீரை நீங்க பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கீரை நல்லதுதான், நல்ல உணவு. ஆனால் அந்த கீரையை நீங்கள் இரவு நேரத்தில் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ சாப்பிடவே கூடாது. அப்புறம் நம்ம கேஷ்யூ நட்டு, நிலக்கடலை பருப்பு, பாதாம், இன்னும் நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப அருமையான பருப்பு சொல்லப்படுகிறது வால்நட் பருப்பு. இந்த வால்நட் பருப்பு எதுக்குள்ள இருக்கும்? ஒரு கொட்டை ஹார்டு நட், அந்த ஹார்டு செல், நட்ஷெல், அந்த ஹார்ட் நட்ஷெல்லுக்குள்ள அது இருக்கும். அதை வந்து நம்ம ஆட்ல கூட பார்த்திருப்போம். அவருடைய டூத் பேஸ்ட் சம்பந்தமான விஷயத்துல ஒரு பெரியவர் என் வயசு இருக்கும் வைங்களேன், அவர் இந்த
அந்த கொட்டைய வால்நட் கொட்டைய பல்ல வச்சு கடிப்பார். அவரு பல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த வயசுலயும் காமிப்பதற்காக. நம்ம வீட்டுல எல்லாம் தாத்தா பாட்டி வெற்றிலாக்கு போடுற தாத்தா பாட்டி நீங்க நாங்க பாத்துருக்கோம், உங்க வீட்லயும் பாத்துருப்பீங்க, கிராமங்கள்ல இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, பாக்கு என்ன பாக்கு போடுவாங்க, அவங்க அந்த பாக்கெட் எல்லாம் அந்த பாக்கு அவங்க போட மாட்டாங்க, கொட்டை பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அந்த கொட்டை பாக்கை வெட்டுறதுக்கு ஒரு சின்ன உபகரணம் இரும்புல வச்சிருப்பாங்க கட் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு உபகரணம் வால்நட் கட் பண்றதுக்கு இருக்குது. அதை வைத்து அதை உடைக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உடைச்சு உள்ள பார்க்கும்போது என்ன இருக்கும் தெரியுமா, ஒரு சிறிய மூளை போன்ற, மனித மூளை போன்ற வடிவில் அந்த வால்நட் பருப்பு இருக்கும். ரொம்ப மனமா இருக்குங்க, இயற்கை மனம் அவ்வளவு மனமா இருக்கும், ருசியும் அதிகமா இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு அதாவது குறைந்தது 5 வால்நட் கொட்டை அந்த பருப்புகளை சாப்பிட கொடுக்கலாம். இதுல இருக்க முக்கியமான இது என்ன தெரியுமா, தாவரம் சார்ந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் நிறைய இருக்கு வால்நட்ல. அந்த ஒமேகா 3 இங்க இருக்கிறதுனால குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும், குழந்தைகளுக்கு நோய் வராமல் பாதுகாக்கும். இதயம் நல்ல முறையில் இயங்குவதற்கு வால்நட்டு ரொம்ப உதவியா இருக்கும். வால்நட்ல இன்னொரு கான்டென்ட் இருக்குது, மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு முக்கியமான வேலை செய்யும். என்ன வேலை தெரியுமா, உங்க குழந்தைகளுக்கு வால்நட் பருப்பு கொடுத்துட்டீங்கன்னா இரவு நேரங்களில் ரொம்ப நிம்மதியா தூங்குவாங்க, இடையில அவங்க முடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 வால்நட் பருப்பு கொட்டைகளை நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம். அது 5க்கு மேல கொடுக்க வேண்டாம், 5ங்கிறது அதிகபட்சம் இல்லை, அதை தாராளமா கொடுக்கலாம். நான் இறுதியாக சொல்ல வந்த ஒரு உணவு குழந்தைகளுக்கான உணவு, இது குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் உச்சிதமானது. இந்த அதாவது ப்ளூ பெரி ஃப்ரூட், ஆமேசான் காடுகளில் இருக்கிற ஒரு வகையான பெரி ஃப்ரூட்ல இருந்துதான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளி வீரர்கள் ராக்கெட்ல பறக்கிறாங்கல்ல நிலவுக்கு மற்ற கிரகங்களுக்கு, அவங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜூஸ்ல உள்ள விசேஷம் தெரியுமா, அந்த இந்த ஃப்ரூட்ல உள்ள ஒரு விசேஷம்னா கேன்சர் வியாதி வரவிடாது. கேன்சர் வியாதி இருக்கிறவங்களுக்கும் கூட இதை அந்த இதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், படிப்படியாக வியாதி போய்விடுகிறது என்று அனுபவ ரீதியாக கண்டறிந்துள்ளார்கள். இந்த ப்ளூபெரி பழங்கள்ல என்ன அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது நிறைய இருக்குது. அதனால நம்ம குழந்தையுடைய ரத்த ஓட்டத்தை ரெகுலேட் பண்ணுது, சீராக வைத்திருக்கிறது. நம்ம வெயின் இருக்கிற நரம்புகள்லாம் வீக்கம் காரணமே காணாது, நரம்பு மண்டலங்களில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். அதுபோக நான் இப்ப ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்றேன், வேற மாதிரி கட்டிகள் வரவிடாது, குறிப்பாக மூளை கட்டிகள் வராது. கட்டிகளை உருவாக்கக்கூடிய செல் இருக்குது இல்லையா, அந்த செல்களை இந்த ப்ளூபெரிஸ் இருக்கிற சத்துக்கள் எதிர்த்து அழித்துவிடும். இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க, நானா சும்மா எடுத்து விடல, பில்டப் பண்ணல. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் நான் சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும். இந்த பழத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சாப்பிட செய்ய வேண்டும். இன்னொரு ஒரு சின்ன ஆலோசனை, உங்க குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து யோகாசனம் படிச்சு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. யோகாசனம் பண்ற குழந்தைகள் வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமாக மாத்திரமல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா யோகாசனம் பண்றவங்களுக்கு மனநிலை ஒருமைப்படும். அப்படிங்கும் போது அவங்க மற்ற காரியங்களையும் செய்யும் போது, குறிப்பாக அவர்கள் படிக்கும் போது அவருடைய எண்ணங்கள் சிதறாமல் அந்த படிப்பில கவனம் செலுத்தி நன்றாக படிப்பார்கள். அவர்கள் வகுப்பில முதல் மாணவனாக மாணவியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யோகா பழகுகிறவர்கள் நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாகவும் வளருவார்கள். பெற்றோர்களாக நீங்கள் ஏற்கனவே யோகாசனம் செய்பவர்களாக இருந்தால் நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரலாம். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை என்றால் தயவு செய்து யோகாசிரியர் முன்னிலையில அவருடைய ஆலோசனையின்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு. நிறைய ஸ்கூல்ல இப்ப யோகா டீச் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல உங்க பிள்ளைகள் படித்தது என்றால் அது அந்த ஸ்கூல்ல நீங்களே அணுகி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் என் பிள்ளையும் யோகாசனம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுங்க.
இது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஒரு நன்மை பயக்கும் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் அவர்களுக்கு அமையும். சரி, இப்ப இந்த உடல் நலத்தை பத்தி சொல்லிட்டேன். பொருளாதார மேம்பாட்டை குறித்து ரெண்டு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க அனுமதி தருவீங்களா? அதாவது பொருளாதார நிலைமையில மேம்பட வேண்டும் என்றால் நாளைக்குத்தானே, அப்ப பாத்துக்கலாம். இப்படிதான் நம்ம எல்லாரும் நம்ம எதிர்கால காரியங்களை குறித்து திட்டம் பண்ணாமல் ஒத்தி போட்டுக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல பழமொழி வேற சொல்லி கொடுத்துட்டாங்க, அதைத்தான் பிடிச்சிக்கிறாங்க. மரத்தை வச்சவன் தண்ணிய ஊத்துவான், என்ன அவன் பாத்துக்குவான், அவர் பாத்துக்குவாராம். மேல நம்ம படைச்சவர் மரத்தை வச்சவர் பாத்துக்குவாராம். மரத்தை வச்சவர் தான் நமக்கு இந்த எங்க மண்டையில அழியே வச்சிருக்கிறாரு. எதிர்காலத்தை குறித்த திட்டம் பண்ணி செயல்படுகிறவர்களுடைய பொருளாதார நிலைமை எப்பொழுதும் மேம்பாடாகவே இருக்கும். இப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் காரியம் அந்த நேரத்துல பாத்துக்கிறாங்க, அந்த நேரத்துல கடனா வாங்குவாங்க. நீங்க உங்க பெண் குழந்தைக்கு 5 வயதாக இருக்கும் போதே அதுக்கு உண்டான காரியங்களை ஆரம்பிச்சிடணும், சேமிக்க ஆரம்பிச்சிடணும். அது வந்து நன்மை பயக்கும். உங்க பையனை வந்து நீங்க வந்து MBBS படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை +1லயோ +2லயோ டிசைட் பண்ணக்கூடாது. ஆனா பேபி கிளாஸ்ல சேர்க்கும் போதே அதை டிசைட் பண்ணி பையனையும் ஊக்கப்படுத்தணும். பொருளாதார ரீதியாக நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக என்ன செய்யணும்? சிறுக 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 சேமித்தால் சிறு துளி பெருவெள்ளம், குருவி மாதிரி சேர்த்ததுன்னு சொல்லுவாங்க. அது பெருகிறோம் ரொம்ப பெரும். அதுக்கு வழிகள் இருக்கிறது, அதை நான் இப்ப கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். விவரமா தெரியறதுக்கு என்ன நேரடியாக நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய மொபைல் போன் நம்பர் 9443872027 9443872027. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. என்னுடைய இன்னொரு ஜியோ மொபைல் போன் நம்பர் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். 638-2958-461. இது மூலமா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்க எப்படி திட்டம் உங்க பொருளாதாரத்தை, அதாவது உங்க பிள்ளைகளுடைய சடங்கு விஷயம், படிப்பு மேல் படிப்புக்கான காரியங்கள், கல்யாண காரியம், இதுக்கெல்லாம் அந்த நேரத்துல போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு கூட பிறந்தவங்கிட்ட உற்றார்கள் உறவினர்கிட்ட போய் கைகட்டி நம்ம சுய கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்து நின்று கடன் வாங்கறத விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு சிறு வயது இருக்கும் போதே நீங்க வந்து சிறுக சிறுக சேமிக்கணும். அதுக்கு நான் ஒரு 3 எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். நீங்க வங்கியில பணத்தை போட்டு வச்சீங்கன்னா உங்க பணத்துக்கு எவ்வளவு தெரியுமா வட்டி கொடுக்கறாங்க? இப்பெல்லாம் 5.5% கொடுக்கறாங்க. 6% இருந்தது அதுலயும் 0.5% வெட்டிட்டாங்க. விலைவாசி எவ்வளவு தெரியுமா உயர்ந்தது? ஒவ்வொரு வருடமும் 12% விலைவாசி உயர்ந்துகிட்டே போகுது. படிப்பு செலவு அதே மாதிரி உயர்ந்து போயிடும். விலைவாசி உயர்ந்ததுனால ஒவ்வொரு வருஷமும் எத்தனை 12% உயர்ந்தா 6 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பொருளுடைய விலை 2 மடங்காக கூடிக்கொண்டே இருக்கிறது. பேங்க்ல நம்ம போட்டோம்னா நமக்கு கொடுக்கறது அதுல பாதிக்கும் கீழே தான் கொடுக்கறாங்க. அப்ப நம்ம நஷ்டம். சரி, அப்ப எதுல மூலதனம் பண்ணலாம்? நீங்க தங்கத்துல மூலதனம் பண்ணீங்கன்னா, அதாவது பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு குரோத் ரேட் எவ்வளவு சொன்னேன், அவங்க கொடுக்கற வட்டி தான் 5.5%. அதே இது நீங்க தங்கத்துல முதலீடு பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு 8 அல்லது 9% தான் கிடைக்கும். 10% கூட குரோத் ரேட் வர்றது இல்ல. சரி, அப்ப எவ்வளவு சதவீதம் உங்களுக்கு வளர்ச்சி விகிதம் கிடைத்தா நன்றாக இருக்கும்? நீங்க முதலீடு பண்றது 12%-லிருந்து 15%-க்கு மேலாக உங்களுக்கு குரோத் ரேட் கொடுக்கணும், வளர்ச்சி விகிதம் பெற வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க சீட்டு கம்பெனில சீட்டு போட்டா அந்த வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வளர்ச்சி விகிதம் கிடைக்கும். ஆனால் அதுல ரிஸ்க் இருக்குது. நிறைய சீட்டு கம்பெனிகள் காணாம போயிருது. ஷேர் மார்க்கெட் அப்படி சர்வேன்னு மேல போய் நின்ன மாதிரி இருக்கும். அதான் பாதாளத்துக்கு கீழே நம்மளுடைய தளிரும் ஒரே நாள் இல்ல. அதனால நான் அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரி, என்னதான் செய்ய சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நிலத்துல முதலீடு பண்ணுங்கள், உங்கள் பணத்தை நிலத்தில முதலீடு பண்ணுங்கள். இன்றைக்கு தேதியில உங்க கையில இருக்கிற சிறிய தொகையை கொண்டு அந்த அளவுக்கு என்ன கடன் வாங்காமல் ஒரு ஊரை விட்டு வெளியே ஊருக்குள்ள பக்கத்துல என் ஊர்ல வாங்கணும், எனக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்க எதிர்காலத்துக்குரிய திட்டம். எங்க ஊரை விட்டு தள்ளி உங்க கையில இருக்கிற பணத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிற ஒரு இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி போட்டீங்கன்னா
உங்களுடைய நிலம் குறைந்தபட்சம் எத்தனை வளர்ச்சி விகிதம் காமிக்கும் தெரியுமா? 24% ஒரு வருடத்துக்கு வளர்ச்சி விகிதம் காமிக்கும். அதே மாதிரி ஒரு நிறுவனமும் இருக்குதுங்க, இந்த நிறுவனத்துல நீங்க நிலத்தை வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க பணம் 12 வருடங்கள்ல 16 மடங்கு பெருகுகிறது. நீங்க வங்கியில பணத்தை போட்டா எவ்வளவு சொன்னேன், 12 வருடங்கள்ல வெறும் 2 மடங்கு கூட பெருகிறது இல்ல, 2 மடங்குன்னு வச்சுக்கோமே. உதாரணமா நீங்க 1,00,000 ரூபாய் பேங்க்ல போட்டீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10,00,000 ரூபாய் தான் கிடைக்கும். நாங்க எங்க நிறுவனத்துல நான் சொல்றேன், இந்த நிறுவனத்துல நீங்க 5 லட்சம் வாங்கலாம், ஒரு 3 லட்சம் கூட 3 லட்சத்துக்காக ஒரு சொத்து வாங்கி போட்டீங்கன்னா அந்த சொத்து வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு 12 வருடங்கள்ல 48,00,000 ரூபாய் கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொண்டு, நான் ஏற்கனவே என்னுடைய போன் நம்பரை சொல்லிட்டேன் ஒரு தடவை, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய போன் நம்பர் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு திட்டம், ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி 13 வருடங்களுக்கு மேலாக, சாரி 13வது வருடமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன். அதனால நீங்க நம்பிக்கையோட நான் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் மேற்கொண்டு விஷயங்களை சொல்ல வசதியாக இருக்கும். நான் தொடர்பு கொள்வீர்களா? இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டீங்க, இந்த கடைசி நிமிஷம் வரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வினோராயன், தூத்துக்குடி.